கவிதா வினிதா ரெண்டு பேரும் கேம்புக்கு ரெடியா? அங்க போயிட்டு அம்மாவெல்லாம் கேட்க கூடாது, மேம் கூடயே அமைதியா இருக்கணும், சரியா? சரிமா. சீக்கிரமா வெளியே வாங்க, டைம் ஆயிருச்சு, பஸ் வேற வர நேரம். சித்தி வாங்க, பஸ் வந்துருச்சு. நில்லுங்க நில்லுங்க, கவிதா வினிதா வருவாங்க. ஏய் சீக்கிரமா வாங்க, பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பாய். பாய் மா. ஹலோ சில்ட்ரன்ஸ், எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்குங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம டென்ட் எல்லாம் போட்டு வீடு கட்ட போகிறோம். சீக்கிரமா வாங்க. மேம், அப்போ ரூம் எல்லாம் கிடையாதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதோ பாருங்க, டென்ட் போடுறதுக்கு பெரிய ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். வாங்க. மேம், நான் ஹெல்ப் பண்ணுறேன் மேம். வெரி குட் பவித்ரா. வேற யார் வரீங்க என் கூட? மேம், நானும் வரேன் மேம். சரி ஓகே, ரெண்டு பேரும் பண்ணுங்க. இந்த கிளாத்லயே ஃபோல்டிங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எடுத்து கிளிப்லாம் போடுங்க. அதுவே ஒரு டென்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சென்டரில் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு பிளாக் கலரில் பேடு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃப்ளோர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஹை, டென்ட் ரெடி. ஹே, சூப்பராக இருக்குல்ல, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இங்கே தான் சமையல் பண்ண போகிறோம், அதனால கிச்சன் செட்டு இதை ஓரமாக வச்சுருவோம். எல்லாமே செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்கள் கிளாத் எல்லாம் பீரோவில் வச்சுக்கலாம். ரெண்டு ஃபேன் இருக்கு, பங்க் பெட் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே மேம். ஏதாவது ஹெல்ப் வேணும் எனக்கு கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ நைட்டு நேரம் நிறைய அனிமல்ஸ் வந்து இங்கே வரும். இந்த கிளாஸ் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹை, செம்ம ஜாலியாக இருக்க போகுது, என்னென்னலாம் அனிமல் வரப்போதும். மேம், பயமாக இருக்கு மேம், இந்த கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்துருச்சுன்னா? அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், புல்லட் ப்ரூஃப். ஓகேவா? ஓகே மேம். ஹே கவிதா வினிதா, இங்கே பேய் எல்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ முதல்ல சும்மா இரு. என்னது பேயா? பேய்னா எனக்கு பயம், நான் மிஸ்கிட்டே போய் தூங்குறேன், நான் இங்கே படுக்கலப்பா. அப்பாடி, எழுந்து போயிட்டேன், இப்போதான் ஃப்ரீயாக தூங்கலாம். மிஸ் மிஸ், பவித்ரா பாருங்க, பேய் இருக்குன்னு பயம் பொறுத்தரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இங்கே படுத்துக்கோ. என்ன ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்குதே, இங்கே பாருங்களேன், ஜிராஃபி வந்திருக்கு, எல்லாரும் சீக்கிரமாக ஓடிவாங்க. ஜிராஃபி வந்திருக்கு பா, எல்லாரும் ஏஞ்சுக்கோங்க. அங்கே போகிறேன், நம்ம கிட்ட வருதுல்ல. நல்ல வேலை கிளாஸ் இருக்கிறதால நம்ம தொட முடியல. எப்படி இடிக்குது? பசங்களாம் யாரும் கத்தாதீங்க, அதுவே போயிடும். ஹே, நெக்ஸ்ட் என்ன அனிமல் வருதுன்னு தெரியல, ஏதோ சவுண்டு கேட்குது. ஏ, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, காட்டு மாடு வருது. ஏ, இவ்வளோ பெருசு இருக்குல்ல, நம்ம கிட்ட வந்துருச்சு. இதுவும் இடிக்குது பாரு, இது வித்தியாசமா தெரியுது போல. நீங்க பாரு, காட்டு ஸ்பைடர் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. மேம் மேம், இந்த கிளாஸ் மேல ஏறுது மேம். கொஞ்சம் தூரம் தான் அதால ஏற முடியும், பாருங்க விழுந்துருச்சு, அதுவா போயிடும். சரி ஓகே, மார்னிங் ஆயிடுச்சு, எல்லாரும் எழுந்து வெளியே வாங்க, ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஓகே மேம். வித்யா மேம் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் மேம் இன்னைக்கு? மேம், இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ள ஒரு டாய் இருக்கு, அதுக்கு மேட்ச் ஆன டாய் வந்து அந்த சைடு பசில்குள்ள இருக்கு மேம். அது யாரு கண்டுபிடிச்சு இங்க வந்து மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாக்லேட் கேண்டிஸ் எல்லாம் கிடைக்கும். வாவ், இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பசங்களா, ரெடி ஆகுங்க, போய் அங்க நிறைய எக் மாதிரி இருக்குல்ல, அதை போய் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் புடிச்சுக்கோங்க. எந்த எக்ல மேட்சிங் ஆன டாய் இருக்குன்னு பாக்கலாம். ஹே, வாடி வாடி போலாம். ஹே, நான் ஃபர்ஸ்ட் போறேன், தள்ளு தள்ளு. யாரும் சண்டை போடாம போய் எக் எடுங்க. 1, 2, 3, கேம் ஸ்டார்ட். எங்க எடுப்போம்? போய் ஃபர்ஸ்ட் எக் நம்ம எடுத்துருவோம், பிங்க் கலர் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சது. ஹே, நான் போறேன் நான் போறேன், தள்ளிப்போ. எனக்கு இந்த எக் பா, நான் பிடிச்சிட்டேன். எனக்கு கிரீன் கலர் எக். எனக்கு ரெட் கலர் எக். எக் எல்லாம் யாரும் ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. மேம், கவிதா ஓபன் பண்ணி பார்த்துட்டா மேம். சரி ஓகே, இதுக்கு மேல யாரும் ஓபன் பண்ணாதீங்க. கவிதாக்கு அந்த மேட்சிங் ஆன டாய் கிடைக்கல. சரி, இப்போ எல்லாரும் ஒவ்வொரு எக் பிடிச்சிட்டீங்கல்ல, இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம், யாருதுல அந்த டாய் இருக்குன்னு. கடவுளே, எந்தில் இருக்கணும், எனக்கு லாஸ்ட் கிடைச்சிருக்கு, எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கீதா, கீதாவோடது எடுத்து பார்ப்போம், பிங்க் கலர் இருக்கு, ஓப்பன் பண்ணலாமா? ஹலோ கீதா, உனக்கு எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே, அப்படியே இரு. சே, ஃபர்ஸ்ட் நான் தானே வந்தேன், எனக்கு எதுவுமே இல்லை பாரு. நெக்ஸ்ட் மலரோடது, மலர்து ப்ளூ கலர் எக், என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு குட்டி பைசன் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குல்ல, இந்தா எடுத்துக்கோ மலர். நெக்ஸ்ட் வினிதாது, வினிதாது ரெட் கலர் எக், வினிதாது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பவித்ராவோடது பார்க்கலாம்.
இதுவும் ஏதோ குட்டி அனிமலா இருக்கு. என்னது இது? குட்டி கவ் கொடுத்துருக்காங்க. இந்த பவித்ரா, எனக்கும் வரல, அந்த டாயே எனக்கு இல்ல. நெக்ஸ்ட் வர்ஷினி இதை எடுத்து பார்க்கலாம். வர்ஷினிக்கு குட்டி கேமல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அழகா உக்காந்துருக்குல்ல இந்த வர்ஷினி. தக்ஷா அது என்ன இருக்குன்னு பாக்கலாமா? இவளுக்கு இந்த டாய் கிடைச்சிருக்கு. ஹை ஜோலி ஜோலி, எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த கேண்டி எனக்கு தான் இருக்கு. ஹே, ரொம்ப ஓவரா பண்ணாத, அது கிரீன் கலர், உண்டு ப்ளூ கலர் டாய். ஆமா, பவித்ரா கிளீனா தான் சொல்றா, கிரீன் கலர் தான் கிடைக்கணும். அர்ஜுன், உன்னோட எக்கெடு உந்துல இருக்கான்னு பாக்கலாம். அர்ஜுன் கிடைக்கல. அர்ஜுனுக்கு பாரு, சிப்பான்சி கிடைச்சிருக்கு. சே, எனக்கும் கிடைக்கலையே. எனக்கு ஆச்சு இருக்கான்னு ஓபன் பண்ணி பாப்போம். எனக்கும் இல்ல. ஆனா குட்டியா ஷீப் குடுத்திருக்காங்க, அழகா இருக்குல்ல. பாவம் மாலினி, எல்லாரும் எக்கு குடுக்கல, என்ன எக் இருக்குன்னு பாப்போம். வாவ், மாலினிக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு. இங்க பாரு. ஹே ஜாலி ஜாலி, எனக்கு தான் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மேம். மேம், இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது ஓபன் பண்ணி பாப்போம். சரி ஓகே, இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடலாம். இந்தாங்க, இந்த டாயும் அதுவும் மேட்ச் பண்ணிட்டோமா? இந்த கேண்டி ஃபுல்லா ஒண்ணுக்கு தான். போய் அந்த ட்ரே ஃபுல்லா எடுத்துக்கோ. இந்த பசில் கேண்டி ஃபுல்லா எனக்கு தான். என்ன இருக்குன்னு உள்ள ஓபன் பண்ணி பார்க்க போறேன். எவ்வளவு கொடுத்துருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 100 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாலை உடச்சு பாத்துடலாம். ஹை, உள்ள பாரு, குட்டியா பால் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குட்டி குட்டி சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டாட்டூ கொடுத்துருக்காங்க, ஹார்ட் மாதிரி இருக்கு. எடுத்து என் கையில ஒட்டிக்க போறப்பா. இந்த ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 ஆயிடுச்சு, என்ன ஹார்ட் வரவே இல்ல, அதுலயும் ஒட்டிக்கிச்சு. ஹே மாலினி, ஒன்னொன்னு எடுத்து ட்ரை பண்ணி பாரு. ஹே, எனக்கும் கொடுப்பா. சரி, இந்தா டாட்டூ நீயே ஒட்டிக்கோ. ஹை, அழகா இருக்கு, என்னோட நெத்தில ஒட்டிக்கவா? ஏய், அங்கெல்லாம் ஒட்டக்கூடாது, புட்டு மாதிரி நல்லா இருக்கும். ஹை, ரியலாவே சூப்பரா இருக்குடி உன் நெத்தில. ஹே, ஆமா அழகா இருக்குல்ல. ஹே, எனக்கும் கொடுக்கப்பா. இந்தா உனக்கு ஒன்னு தரேன். நானும் நெத்தில தான் ஒட்டிக்க போறேன். சரி ஓகே, பொட்டு மாதிரி ஒட்டி பாக்கலாமா உனக்கு? ஹை, சூப்பரா இருக்கு, எனக்கு கொடு. ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் நெக்ஸ்ட் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்க்கு ரெடி ஆகுங்க. போய் சைக்கிள் எடுத்துட்டு வாங்க. ஹே, வாங்க வாங்க, மிஸ்ஸஸ் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வைக்கிறாங்களா. ஹே கவிதா வினிதா, சீக்கிரமா வாங்க. ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? மேம், நான் வரேன் மேம். வெரி குட் பவித்ரா. மேம், நான் வரேன் மேம். ஓகே, ரெண்டு பேரும் உக்காருங்க. யாரு ஸ்லோவா ஓட்டி ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். ஓகேவா? ரொம்ப ஸ்லோவா ஓட்டணும். ஹே, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் நினைக்கிறேன். கடவுளே, சைக்கிள் வேகமா போகுது. அந்த ஆரஞ்சு கலர் வேகமா போக கூடாது. இந்த சைக்கிள் செலக்ட் பண்ணது தப்பு. அப்பா, விழுந்தே விழுந்துட்டேன். ஹே, நான் தான் வின்னர். நெக்ஸ்ட் கவிதா வினிதா, நீங்க வாங்க. ஹே, இங்க பாருங்கடி, வினிதா தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். என்ன, வினிதா வேகமா வரா? ஹே, அங்க பாரு, வினிதா விழுந்துட்டா. ஹே, நான் தான் வின்னர். சரி ஓகே, ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வெச்சாச்சு. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோம் டிசைன் பெயிண்டிங் பண்ணலாம். மாலினி, போய் எடுத்துட்டு வா. ஓகே மேம், நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மேம், நிறைய கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதுல நிறைய மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கு. மேம் மேம், இதை பேப்பர்ல பண்ணாம இந்த மாதிரி பலூன்ல பண்ணி பாக்கலாம் மேம். எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு செக் பண்ணலாமா? சரி ஓகே, அதுல 3 ஸ்கெச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து கலர் பண்ணி இதுல பிரஸ் பண்ணி பாருங்க. ஓகே மேம், நான் பண்ணி பாக்குறேன். கலர்ஸ் எதுவுமே செட் ஆகல. நெக்ஸ்ட் இந்த பேப்பர் வச்சு பண்ணி பார்க்கலாம். அப்போதான் கலர்ஸ் நல்லா பிரைட்டாக கிடைக்கும். ஹை, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல வயலட் கலர். நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஹெல்லோ கலர் ஸ்கெட்ச் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஹெல்லோ கலர் தானே பண்ணோம், ஆனால் லைட் கிரீன் வந்திருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதில் ஸ்கெட்ச் பண்ணலாம். ஹை, இதுவும் கிரீன் கலரில் சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்மைலி எடுக்கலாம். இது கவிதா, நீ பண்ணிப்பாரு எப்படி இருக்குன்னு. கவிதா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் மாலினி, நீ எடுத்து பண்ணிது. மாலினி, இன்னும் கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பவித்ரா, நீ பண்ணு. பவித்ரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. சரி ஓகே, ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சிங்க. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் இருக்க, கொஞ்சம் ரெடியா இருங்க, இதோ வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பாக்கலாமா? ஹாப்பி பர்த்டே முல்லைக்கொடி,
ஹாப்பி பர்த்டே நவன்யா, ஹாப்பி பர்த்டே நமிஷா, ஹாப்பி பர்த்டே பாலபாரதி, ஹாப்பி பர்த்டே வியன்கா விவாஷ், ஹாப்பி பர்த்டே நாராயணசுவாமி, ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா, ஹாப்பி பர்த்டே ஸ்ரீவர்ஷா, ஹாப்பி பர்த்டே அனிதா, ஹாப்பி பர்த்டே தாரணி, ஹாப்பி பர்த்டே தன்வி, ஹாப்பி பர்த்டே தியா, ஹாப்பி பர்த்டே முகிதா, ஹாப்பி பர்த்டே அனிகா, ஹாப்பி பர்த்டே சரோஜினி தேவி, ஹாப்பி பர்த்டே ஹர்ஷினி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய பர்த்டே விஷஸும் விஷ் பண்ணணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல விஷ் பண்றோம். பாய்.